கோவையில் பன்றி காய்ச்சலுக்கு மேலும் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் பன்றி காய்ச்சலுக்கு 17 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோவையில் பன்றி காய்ச்சலுக்கு மேலும் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். சூலூரை அடுத்த ராவுத்தூரை சேர்ந்த புஷ்பா என்பவர் கடும் காய்ச்சலால் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை சென்றுள்ளார். பன்றி காய்ச்சல் இருந்ததால் அங்கிருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன்பே புஷ்பா உயிரிழந்துவிட்டார். இதேபோல பீலமேடு பகுதியை சேர்ந்த காயத்ரி என்பவரும் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.